உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பக்கத்துல எல்லாரும் கையை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு கடினமான இருதயம் உள்ளவர். அப்படியா? அப்படியா? இல்லை, அவர் பிரியம் உள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு பிரியமுள்ள ஒரு தேவன். அல்லேலூயா. அதனாலதான் பிரியமுள்ள தேவனா இருக்கிறதுனாலதான் உங்களை என்னை பார்த்து என் பிரியமே என்று அழைத்தார். எப்படி அழைத்தாரு? என் பிரியமே, என் ரூபவதியே. எவ்வளவு அருமையா கூப்பிடுறார். அல்லேலூயா. நம்மளாம் நம்ம பிள்ளைல எப்படி கூப்பிடுறோமா? எப்படி கூப்பிடுறோம் சொல்லுங்க. மஞ்சுன்னு பேர் வச்சிருப்போம், மஞ்சுன்னு கூப்பிடுவோமா? பஞ்சுன்னு பேர் வச்சிருப்போம், பஞ்சுன்னு கூப்பிடுவோமா? ஆமா, நமக்கு தெரிஞ்ச ஒரு காமன ஒரு பேர் வச்சிருப்போம், அருமையான இனிமையான ஒரு பேர். எஸ், தனியான எவ்வளவு அருமையான பேர். என்ன, எப்படி கூப்பிடுறோம் பேரு? பிள்ளைக்கு பேர் என்ன பேரு? மஞ்சு, பஞ்சு. ஆனா கூப்பிடுறது நஞ்சு கலந்த அம்மேன்னு சொல்லுங்கல்ல. அப்படி அல்ல. ஆனா நம்ம அப்பா நம்மளை கூப்பிடுறாரு பாருங்க, எவ்வளவு அருமையாக, எவ்வளவு ஒரு கவி நயத்தோடு அவருடைய வார்த்தைகளிலே கவிநயம், அந்த நடைமொழி அழகாக உருவெடுத்து அழகா வடித்து கூப்பிடுறாரு பாருங்க. உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, பிரியமே, ரூபவதியே. ஆமா, தூங்குமா, உறங்குமா, முடங்கி கிடந்துக்கோ அப்படின்னா அப்படி கூப்பிடாங்க. எழுந்து வா. அல்லேலூயா. எழுந்து வா, என் பட்சத்தில் எழுந்து வா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நம்ம எங்க முடங்கி கிடக்கிறோம், எந்த இடத்துல முடங்கி கிடக்கிறோம் என்பதை ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய நம்மை சுற்றி இருக்கிற நிலவரங்கள் நம்மை மறக்கடிக்கலாம். ஆனால் தேவன் அதை நன்றாக அறிந்திருக்கிறபடினாலதான் சொல்றாரு, மகனே நீ அந்த இடத்தை விட்டு முதல் எழுந்து வா. அல்லேலூயா. நம்ம எழுந்து வர வேண்டிய இடத்திலிருந்து எழுந்து வர வேண்டும். எதற்காக தேவன் நம்மளை அவ்வளவு அழகாக பிரியமாய் அழைத்து கூப்பிடுறார் அப்படின்னா, ஏன் அந்த இடத்தை விட்டு எழுந்து வரணும் என்று ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாருன்னா, நீங்களும் நானும் யார் தெரியுமா? யாரு? நான் இன்னாருடைய பிள்ளை அப்படின்னா சொல்லதுக்கா? இல்ல. நீங்களும் நானும் யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் முதலாவது யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம் வாசிப்போமா? செபனியா புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிப்போம். செபனியா 2வது அதிகாரம் 3வது வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே. நீங்களும் நானும் யாரா? கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்கள். நம்மளை யாரு? கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு வேதம் சான்று கொடுக்கிறது, பரிசுத்த வேதம் நம்மை சுட்டி காட்டுகிறது, மகனே மகளே நீங்கள் யார் என்பதை முதலாவது உங்களை குறித்ததான ஒரு அடையாளம் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே என்று உங்களை பார்த்து என்னை பார்த்து வேதம் சுட்டி காட்டுகிறது. நீங்களும் நானும் யார் என்ற முதலாவது ஒரு கேள்விக்கு, நான் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவன் அல்லது நான் கர்த்தருடைய நியாயங்களை நடப்பிக்கிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இப்ப யாரு சொல்லுங்க? அதனாலதாங்க நீங்களும் நானும் கர்த்தருடைய நியாயத்தை
நடப்பிக்கிறவர்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. நிமித்தமாக தான் நீங்களும் நான் எல்லாவற்றிலும் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய நியாயங்களை நடப்பிக்கிறவர்களுக்கும் நடப்பிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கதான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார்கள் முன்மாதிரி. அல்லேலூயா. நாம முன்மாதிரி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஏன் நான் மாத்திரம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழும்புமானால், நான் ஏன் முன்மாதிரியாக நடந்து காட்ட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும்புமானால், அதற்கு பதில் என்னவென்றால், நான் எதற்காக அப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் கர்த்தருடைய நியாயங்களை நடப்பிக்கிறவனாய் இருக்கிறபடியினால் நான் எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக தான் இருக்க வேண்டும். நடை, உடை, பாவனை. அல்லேலூயா. இந்த மூன்றிலுமே நமக்கு எப்படி இருக்கணும், முன்மாதிரி இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் தேவன் நம்மை எதிர்பார்க்கிற அந்த காரியம் நாம ஸ்தோத்திர அவருடைய பாத்திரத்தை சுமக்கிறோம். அல்லேலூயா. அது ஒரு தனி கேட்டகரி. சரி, ஆனா அதுக்குள்ள போக விரும்பல. சரி, இப்ப நம்ம ஆண்டவர் சொல்றார், வாசிங்க, இதை தொடர்ந்து, கர்த்தருடைய நியாயங்களை நடப்பிக்கிறவர்களே அவரை என்ன செய்யணுமா, முதலாவது அவரை தேடுங்கள், இரண்டாவது அவருடைய நீதியை தேடுங்கள், மூன்றாவது என்ன கூட என்ன எழுதப்பட்டிருக்குது, மனத்தாழ்மையை தேடுங்கள். முதல்ல அவரை தேடணும். அல்லேலூயா. நம்முடைய தேடல் எப்படி இருக்கிறது, நம்முடைய தேடல் எப்படி இருக்கிறது? நாளைக்கு பூரி சாப்பிடலாமா, இட்லி அவிச்சு சாப்பிடலாமா? சோ நம்முடைய தேடல், நம்முடைய தேடல் நாளைக்கு என்ன விதமான உடை அணியலாம் என்று ஏதோ ஒரு விதமான திட்டங்களை வகுத்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய தேடல் எல்லாம் உலகத்தை சார்ந்து உண்மைக்குரிய காரியங்களை சார்ந்து இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேடல் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? முதலாவது தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு தேடல். அல்லேலூயா. நம்முடைய தேடல் எப்படி இருக்கணும்? யார தேடணும்? கர்த்தரை தேடணும். ஏன் தேடணும் அப்படின்னா, அவருடைய நியாயங்களை நடப்பிக்கிறவர்கள் என்ற சான்றை பெற்றிருக்கிறோம். அந்த சான்றிதழ் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆதலாலதான் நாம யார தேடணும் அப்படின்னா, கர்த்தரை தேட வேண்டும். காலையில தேடணும், மாலையில தேடணும். தாவீது பாணியில சொல்ல போனா, அந்தி மத்தி அந்திம அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் எல்லாம். இன்னும் தாவீது பாணியில சொல்லணும்னா, கர்த்தரை துதிக்கிற துதி எக்காலத்திலும் 24 hours. அல்லேலூயா. அல்லேலூயா. என் மாமிச கண்கள் தூங்கினாலும் என் ஆவியின் மனக்கண்கள், என் ஆவியின் கண்கள் தூங்கவே கூடாது. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடுகிற அந்த தேடல் சரியா இருக்குமானால், கர்த்தரை தேடுகிற தேடல் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால், நம்மை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பின்னால என்ன வாக்கு தத்துவம் இருக்குது? ஆமா, அப்படின்னு நீங்க என்ன பார்த்து தான் சொல்றீங்க. அல்லேலூயா. எல்லாரும் என்ன சொன்னீங்க? என்ன பார்த்து தானே சொல்றீங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி. அருமையான ஒரு நல்ல வாக்கு தத்துவம். இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த நீங்கிற இடத்த எடுத்துட்டு, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், உன் வாயின் வார்த்தையின்படி சொல்லுங்க ஆக கடவுது. அல்லேலூயா. இப்படி அநேக வார்த்தைகளுக்கு வேத வாக்கியங்களோடு நம்முடைய பெயரை முன்வைத்து நம்ம அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிற பொழுது, அந்த வார்த்தை அப்படியே என்ன செய்யும்னா, நம்முடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. சோ நம்முடைய தேடல் கர்த்தரை சரியான ஒரு பாதையில, சரியான ஒரு தேடலா இருக்குமானால், ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேடல் கடமைக்காக இருக்க கூடாது. அல்லேலூயா. நம்முடைய தேடல் பாஸ்டருக்காக இருக்கக்கூடாது, நம்முடைய தேடல் நமக்கானதா இருக்க வேண்டும். நம்முடைய தேடல் தேவ ராஜ்யத்துக்கு உண்டானதா இருக்கணும். நம்முடைய தேடல் தேவனை திருப்திப்படுத்துவதற்கேதுவான ஒரு தேடலா இருக்க வேண்டும்.
ஐயோ நான் போகலன்னா பாஸ்டர் கோவப்படுவாரு, நான் போகலன்னா பாஸ்டர் நாளைக்கு கேட்பாரு ஏன் வரல. அல்லேலூயா. கேட்டா நான் கேள்வி ரகம் அங்கே போயிட்டேன்றப்படாது. அல்லேலூயா. கத்த நல்லவர். நாங்கள் படிக்கையில் நிறைய ரைமிங்காக சொல்லி கொடுத்து பழக்கிட்டாங்க. விடிய விடிய பேச சொன்னீங்கன்னா ரைமிங் நிறைய வரும். சின்ன பிள்ளை மாதிரி ரைமிங் ரைமிங்காக பேசிக்கிட்டே போவோம். அல்லேலூயா. கத்த நல்லவர். நம் ஆண்டவரை எந்த அளவுக்கு சரியாக தேடுகிறோம் என்பது தான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. முதலாவது தேவ ராஜ்யத்தை குறித்து நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. எதற்காக என்று சொன்னால், தேவ பிள்ளைகளை ஒன்றை மனதில வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டிலே போய் வாசித்து கொள்ளுங்கள். அதற்கு முந்தின அதிகாரத்திலே பார்த்தால் பெரிய நாள் வரப்போகிறது. என்ன நாள்? பெரிய நாள் வரப்போகிறதா எழுதுறாரு பாருங்க. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபமா இருக்கிறது, அது கிட்டி சேருகிறதா இருக்கிறது. ஒரு பெரிய நாள் வரப்போகுது. அது எப்படிப்பட்ட நாள் என்பதை கீழ் அழகாக அடுத்த வசனத்துல தெளிவா வடித்து கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் ஆதலால் தான் தேவனை சரியானபடி ஒரு சரியான தேடலோடு கூட தேட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரம். நடப்பிக்கிறவர்கள் அவரை தேடுங்கள். அவருடைய நீதி, அவருடைய நீதி. இரண்டாவது சொல்றாரு, அவருடைய நீதியை தேடுங்கள். கர்த்தருக்கு எதெல்லாம் நீதியாக எண்ணப்படுகிறதோ அவைகளை எல்லாம் நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். செயல் வடிவத்திலே கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு எது நீதியாக எண்ணப்படுகிறது? அல்லேலூயா. கர்த்தருக்கு எவைகளெல்லாம் பிரியமாய் தோன்றுகிறதோ, எவைகளெல்லாம் மகிமையாய் தோன்றுகிறதோ, எவைகளெல்லாம் பரிசுத்தவானுடைய ஜெப தூபங்களைப் போல தோன்றுகிறதோ, அவைகளெல்லாம் கர்த்தருக்கு நீதியானவைகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீதியானவைகளை எதை செய்யாத என்கிறாரோ அதை செய்யாமல் இருப்பது கர்த்தருக்கு நீதி. அல்லேலூயா. அல்லேலூயா. எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறாரோ, இன்னைக்கு நிறைய என்ன அப்படின்னா, நிறைய பேர் தான் செய்கிற தவறுகளை நியாயப்படுத்துவதற்கென்று தான் செய்கிற தவறை நியாயப்படுத்துவதற்காக வேதத்துல ஏட்டு விசட்டு பெரட்டி எங்கேயாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டுதாங்க. அது எதற்காக, யாருக்காக, எந்த காலத்தில், எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பதை அறியாமல் தன்னுடைய தவறை நியாயப்படுத்துவதற்கென்று கொண்டு வந்து நிறுத்துகிற நபர்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். கடைசி காலத்தில் வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சான்றளிக்கிறது, உறுதியளிக்கிறது. அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக இன்றைக்கு அநேகர்கள் கர்த்தருடைய நியாயங்களை நடப்பிக்கிறவர்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட பொல்லாத வஞ்சக உபதேசத்தில் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. இவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்து கொண்டு போறாங்க பார்த்தீங்களா சத்தியத்தை. அல்லேலூயா. வேதனை நியாயத்திருப்பு இறங்கினா தப்ப முடியாது. ஆண்டவர் ஏன் விட்டு வச்சிருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு தெரியும். என்ன தெரியுமா? எந்த மட்டும் போவார்கள் என்று கர்த்தர் விட்டு வைத்திருக்கிறார். இந்த மாதிரி இந்த வருஷமும் இருக்கட்டும் என்ற வாய்ப்புக்காக விட்டு வைத்திருக்கிறார். அங்கே திருவருந்து பந்தி கொடுக்கிறார்கள். அவ்வளவு பேரும் சூதான். வந்தவன்ல இருந்து போன வரைக்கும் சூதான். திருவருந்து கொடுத்தவனும் சூதான் போட்டிருக்கான். நியாயமா? நீதியா? நம்ம திருவருந்து எடுக்கல, ஆயத்து கூட்டம், சுத்திகரிப்பு, இத்தனையும் வச்சும் பயம், பயம் ஒரு பக்தி வேண்டும் என்று சொல்லி திருவருந்து எடுக்கிறோம், கொடுக்கிறோம். ஆனால் இங்க திருவருந்து எவ்வளவு தரந்தாழ்ந்து போய்விட்டது என்று சொல்லுகிற பொழுது எத்தனை வேதனை தெரியுமா? காரணம், ஜனங்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். ஜனங்களுடைய கண்களை இன்னைக்கு பிசாசானவன் குருடாக்கி கொண்டிருக்கிறான். காரணம் என்றால், அவர்கள் கர்த்தருடைய நியாயங்களை சரியாய் நடப்பிக்காதபடியினால்.
சரியாய் கர்த்தரை தேடாதபடியினால் அவருடைய தேடல் தவறானது. தேடல் சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இழிவான ஆதாயத்துக்காக, இழிவான ஆதாயத்துக்காக இன்றைக்கு உலகம் ஜனங்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள், இன்றைக்கு சத்தியத்தை அறிந்தவர்களை வஞ்சிக்கிறான் பிசாசு. எப்படி என்றால், இழிவான ஆதாயத்தை கண்களிலே காட்டி இன்றைக்கு கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்கள், கர்த்தரை நீதியோடு நியாயத்தோடு தேடுகிறவர்களை கூட இன்றைக்கு பிசாசானவன் இழிவான ஆதாயத்தை காட்டி வஞ்சிக்கிறான். இவங்களை கொண்டு சொலவுல போட்டா நிப்பாங்க, நிப்பாங்களம்மா. அவன் எதுக்கு உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கிறானா? சொலவுல போட்டு உடைச்சி எடுக்கிறதுக்கு உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கிறான். கொல்ல எடுத்துருவான். அல்லேலூயா. ஆனாலும் கடைசி வரைக்கும் மறுதளிக்க கூடாது தேவனை. கர்த்தரை தேடுகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் மரணமே அன்று என்னை பிரிக்கும் வரைக்கும் என் தேவனை நான் மறுதளிக்க மாட்டேன். மரணத்தையும் என் தேவ ருசி பார்த்தாலும் சரி, என் தேவனை ஒரு காலம் மறுதளிக்க மாட்டேன். இழிவான ஆதாயத்துக்காக என் சத்தியத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு தேடல், அதுதாங்க தேடல். நம் ஆட்களை கொண்டு ஒரு சிலையை வச்சுட்டுடே நீ வணங்கலன்னா ரேஷன்ல உனக்கு என்ன கிடையாதுன்னா போது விழுந்துருவான். அவனாவது உயிரை தான் எடுப்பான்னா கொன்னே விடுவான்ண்ணா. நீ சிலைய வணங்கலன்னா கொன்னே விடுவேன், அக்கினியில தூக்கி போட்டுருவேன்ண்ணா. இங்க அக்கினியெல்லாம் வேண்டாம். ரேஷன்ல அடுத்த மாசத்துலேருந்து உனக்கு எண்ணெயும் கிடையாது, சீனியும் கிடையாதுன்னா போதும், டோப்புன்னு விழுந்துட்டு வந்துடும். ஆண்டவரே கொஞ்சம் மன்னிச்சுக்கிறோம், அடுத்த மாசத்துலேருந்து எனக்கு சீனியும் தரமாட்டா எண்ணெயும் தரமாட்டா. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தானையா விழுந்துட்டு போறேன். அப்படி என்ன வேணும்? அப்படி சீனி வேணும்? நம்ம நேபுகாத்நேச்சார் காலத்தில் நடந்தது போல இன்னைக்கு நமக்கு நடந்தா நிப்போம்? சொல்லுங்க. உன் சீனி வேண்டாம், உன் எண்ணெயும் வேண்டாம், என் இயேசு எனக்கு போதும். அதுதான் தேடல், அதுதான் சரியான தேடல். நீதியின் தேடல் எது என்று சொன்னால், தேவனுக்காக சகலத்தையும் இழப்பதற்கும் தயாராக என்ன சொல்றேன், மரணத்தையும் ருசித்து பார்க்கணுங்க. மரணத்தை ருசிக்கணும் என்னென்றால், ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒன்றை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். முதலாம் மரணத்துக்கு பயப்பட வேண்டிய அச்சம் இருக்கக்கூடாது. நாம் பயப்பட வேண்டிய மரணம் ஒன்று இருக்கிறது. இரண்டாம் மரணத்துக்கு மட்டும்தான் பயப்படணும், முதலாம் மரணத்துக்கு பயப்படக்கூடாது. முதலாம் மரணம் என் சரீரத்தை மாத்திரம்தான் அழிக்கும், இரண்டாம் மரணம் என் ஆத்துமாவையும் அழித்துவிடும். இரண்டாம் மரணம் தான் முக்கியம். இல்லையா? நீதியை தேடுகிறவர்களாய் என் தேடல், என் தேடல். இல்லையா? இல்லையா? இன்னதோ பாட்டு 2:10 சொல்லுகிறது வாசிங்க பாபு. கத நல்லவர், ஹல்லேலூயா. என் நேசர் என்னோடு பேசி, யாரோட பேசியா? என் நேசர் அவர்களோடு பேசி, என் நேசர் அவனோடு பேசி என்று எழுதப்படவில்லை. என் நேசர் என்னோடே பேசி வாசிங்க, என்னுடைய பிரியமே, என்னுடைய ரூபவதியே, நீ எழுந்து வா. சரியில்லாத தேடலில் இருந்து, அநீதியான தேடலில் இருந்து எழுந்து வா மகனே, மகளே என்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதில் எந்த மாற்று சந்தேகமும் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 6:33 மத்தியில் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதி தேடுங்கள், இப்ப இவைகள் எல்லாம் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யுமா கூட. அல்லேலூயா. மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாராம். நமக்கு என்னென்ன தேவை, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன என்பது அனைத்தையும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறதுனால, நம்முடைய தேடல் சரியாக இருக்குமானால் என்னுடைய தேவைக்கு உண்டான தேடலை அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு தேடல் தாங்க சரியில்லை. 2 நாளாகமும் புஸ்தக மேலாம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி
ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடுவார்களாகில். எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க, எல்லாமும் தரிக்கப்பட்ட என் சன்னங்கள் உரிமையோடு சொல்றாரு. நீங்களும் நானும் உரிமைப்பட்டவர்கள். அவர் தகப்பன் நான் பிள்ளை, அவர் ராஜா நான் ராஜகுமாரன். இல்லையா? உரிமை, உரிமை. அந்த உரிமை பாராட்டலோடு சொல்லுகிறார், என் நாமம் கரிக்கப்பட்ட என் சனங்கள். இல்லையா? நம்ம பேருக்கு முன்னால என்ன போடுவோம், இன்சில் போடுறோமா? அது யாரை குறிக்கும்? யாரை குறிக்கும்? அப்பா பெயரை குறிக்கும். தகப்பனார் பெயரை குறிக்குமா? குறிக்குது. அதுதான் இங்க அருமையா உரிமையோட சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் சனங்கள். நீங்களும் நான் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சனம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அவர் நம்ம அவர்கிட்ட என்ன செய்யணுமா? நம்முடைய தேடல் எப்படி இருக்கணுமா? அவருடைய நீதியை நடப்பிக்க வேண்டும் என்றால், அவருடைய நியாயத்தை நடப்பிக்கிற நீங்களும் நான் அவருடைய நீதி எப்படி தேட வேண்டுமா? தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை. தாழ்மையின் தேடல் இருக்குதா? அப்படி விசில் பறக்குது, ஓ போடுங்கண்ணா. அல்லேலூயா சொல்லுங்கண்ணா. ரொம்ப ஓ போட்ட ஆண்டவர் ஒரு ஓ போட்டுருவார். அமீன் சொல்லுங்கல்ல. ஆண்டவர் ஓ போட்டா இருப்பாங்க, வந்திருப்பான்ருவாரு. ஓரமா பேருன்றுவார். அவர் ஒரு ஓ போட்டாரு, உன் ஓரமா பேருமா. பள்ளிப்பீடம், பள்ளிப்பீடம் இன்னைக்கு எவ்வளவு சீர்கட்டு கொண்டிருக்கிறது. பள்ளிப்பீடத்தை சீர்கட்டு போகத்தக்கதாக, தேவனை எப்பொழுதெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் நான் ஆராதிக்கிறேனோ, அந்தவரை துதிக்க ஆரம்பிக்கிறேனோ, நான் தேவனை நோக்கி பார்க்கிற அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், நான் நிற்கிற பூமி எப்படிப்பட்டது? பரிசுத்த பூமி. தேவனை ஆராதிக்கிற இடம் எப்படிப்பட்ட பூமியா? அந்த இடம் எப்படிப்பட்டதா? பரிசுத்தமான ஒரு பூமி, பரிசுத்தமான இடம் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லுகிறார். மோசேயின் இடத்துல ஒரு முறை சொல்லுகிறார், உன் பாதரட்சையை கவிழ்த்து அவிழ்த்து போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, பாதரட்சையை அவிழ்த்து போடு என்றாரு. ஆனா நாசமா போறவன் பலிபடத்துல நின்னுக்கிட்டு அம்மன் சொல்லுங்கல்ல, என்னடா இப்படி எல்லாம் திட்டுறாருன்னு பாக்கீங்களா? நான் திட்டுனா தப்பிச்சிடலாம். அங்க ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, அம்மன் சொல்லுங்கல்ல. எந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு இன்னைக்கு பலிபீடம் சீரழிந்து கொண்டிருக்கிறது பாத்தீங்களா? பலிபீடத்துக்குண்டான பயம், பலிபீடத்துக்குண்டான பக்தி கேள்விக்குறியாகிவிட்டது. தேடல், அவருடைய நீதியை எப்படி தேட வேண்டும்? பயத்தோடு, பக்தியோடு தேட வேண்டும். நடுக்கத்தோடு, பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று பரிசுத்த வேதத்தில் சங்கீதக்காரன் பாடுவதை பார்க்கிறோம். தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? பரிசுத்த அலங்காரத்துடன். என் தேடல் பரிசுத்த அலங்காரத்துடன் இருக்க வேண்டும். என் தேடல் பயத்தோடு இருக்க வேண்டும். என் தேடல் பக்தியோடு இருக்கணும். இதுதான் நீதியோடு தேவனை தேடுகிற விதம். இல்லையா? இன்னைக்கு நம்ம எப்படி தேடுறோம்? இல்லையா? சொல்லுங்களேன், சொல்லுங்க, சொல்லுங்க. என் வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எல்லாம் ஓகேயா, நல்லா இருக்கையா, எல்லாம் ஓகேன்னாரு. சரி, அவர் என்னதான் கமெண்ட் பண்ணியிருக்கிறான்னு பாப்போமே. நான் கமெண்ட்ஸ்ல போய் பார்க்குறேன். தாடி வச்சிருக்கீல ஐயா, பாவமே. தாடி வச்சது பாவமா? நான் அவருக்கு ரிப்ளை பண்ணணும்னு இருக்கிறேன், ரிப்ளை பண்ணி ஒரு குவஸ்டின் கேட்கணும்னு இருக்கிறேன். தாடி வைக்கிறது பாவமா? தாடி வைக்கிறது பாவம்னு பைபிள்ல எழுதியிருக்குதா?
இல்ல தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்களே நீங்க சில ஊழியக்காரங்களை பிரஞ்சித்து ஆடினு வச்சுக்கிட்டு, பிரஞ்சு தாடி வைக்கிறது சரியா, முழுமையான தாடி வைக்கிறது சரியா, இது பாவம் என்றால் அது இது பாவம் கிடையாது. தாடி வைக்கிறது பாவமாமா சொல்லுங்க, ஆரோனுடைய சிரசில் சொல்லுங்கம்மா ஊற்றப்பட்ட தைலம் அல்லேலூயா. தாடியை ஒதுக்கத்தான் கூடாதுன்னு இருக்கிறார், முழுமையான தாடி வச்சுக்கிடலாம், பிரெஞ்சு தாடி பிரெஞ்சில வச்சுக்கிடலாம். அப்ப பிரெஞ்சுக்கு தான் போகணும், பிரெஞ்சு தாடிய பிரெஞ்சில வச்சுக்குவோம் அம்மன் சொல்லுங்கண்ணா. எங்க வச்சாலும் தப்பு தான், தாடியை ஒதுக்க கூடாதுன்னு வேதத்துல இருக்கு. சரி அவர்கிட்ட நான் அப்பதான் அப்புறம் நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன் விட்டுட்டோம். அந்த என்ன சொல்றேன்னா, கவனிக்க வேண்டியதை கவனிக்க மாட்டாங்க நம்ம அது அம்மன் சொல்லுங்கண்ணா. எதை முக்கியமாக கவனிக்க வேண்டுமோ நீங்களே நினைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ஒரு அஞ்சாறு முறை வந்துட்டேன், அஞ்சு முறை இதே சட்டையை தான் போட்டு வந்திருக்கிறேன். பாஸ்டர் சட்டையோ இல்லையோ அது என்ன, இங்க வார நேரம் போற கரெக்ட் அந்த சட்டம் தான் எனக்கு அமையுது. கத்திரிக்கு தோத்துறோம் அமைன்னு சொல்லுங்களா. இப்படிதானே இது எவ்வளவு என்ன 50,000 இருக்குமா, வெறும் 100 ரூபா சட்டங்க அவ்வளவு லைக் பண்றேனா அமைன்னு சொல்லுங்களா. வெறும் 100 ரூபா தான் கத்து நல்லவர், அது முக்கியம் இல்லை எனக்கு. என் தேடல் என் இருதயம் யாருக்கு நீராக திருப்பப்பட்டு இருக்கிறது? லெலுயா, நீ முகத்தை பார்க்கிற தேவன் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்த்தாரு. அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி எங்க ஈசாயின் வீட்டுக்கு போகிறார், எதற்கு? சவுலின் ஸ்தானத்திலே ஒரு ராஜாவை உட்கார வைப்பதற்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு தேவன் முன்குறித்தார். உடனே எடுத்து தைலத்தை எடுத்து போகிறார். சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று உண்டு. ஏன் சவுலுடைய ராஜ்யம் நிலைக்கல, ஏன் தாவீது ராஜ்யம் நிலைத்தது தலைமுறை தலைமுறையாய் நிலைத்தது என்றால், அதற்கு ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. நமக்கு தெரியும், அவன் போன காமன் எடறி போனது, குறிக்காரிட்ட போனது, அவன் தப்பு பண்ணதை வச்சு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முக்கியமான ஒன்று இருக்கு அந்த வேதத்துல. சரியா, அது அப்புறம் இன்னொரு நாள் பார்ப்போம். கத்த நல்லவர், நம்முடைய தேடல். அங்கே சாமுவேல் சீசாயுடைய வீட்டுக்கு போயிட்டு அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கிறாரு. பார்த்து அழகா வாட்டம் சாட்டமா, ஆமா மசில்ஸோட இருக்கிறான் ஒருத்தன், ஆ இவன் தான் என் ராஜாவுக்கு தோர்மையான ஆளுன்ட்டு சூஸ் பண்ணாரு. கத்த சூஸ் பண்ணாரு, சாமுவேல் சூஸ் பண்ணாரு. கத்த தேர்ந்தெடுத்தாரா? இல்ல, நல்லா குளிச்சிருக்க மாட்டான், சோப்புன்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு பலதரப்பட்ட ஷாம்பு அக்கம்மார்கிட்ட கேட்டாதான் தெரியும், பலதரப்பட்ட ஷாம்பு பலதரப்பட்ட சீயக்காய் எல்லாம் போட்டு குளிச்சவனெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. கிட்ட போக முடியாது, ஸ்மெல். ஆட்டு கடைக்குள்ள ஆட்டோடு ஆடோடு ஆடுகளோடு ஆடாய் கிடந்து உருண்டு பிறண்டவன் அமைன் சொல்லுங்கல்ல. உன் மேல வாசனை வந்திருக்கும், வந்திருக்கும். என்ன வாசனை? ஆட்டு கிடை வாசனை வந்திருக்கும். சில நாள் பட்டு வயது சென்ற ஒரு ஆட்டுக்குட்டி முன்னால போய் நின்னா எப்படி இருக்கும், ஸ்மெல் வரும் பார்த்துருக்கீங்களா? ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆடு கடையில இருந்து கொண்டு வந்தா அந்த ஆட்டின் மீது ஒரு ஸ்மெல் வரும். ஒரு ஆட்டு முன்னாடி வருகிற சிம்மலை நம்மளால சகித்து கொள்ள முடியல. தினந்தோறும் அத்தனை ஆடுகளுக்கு பின்னால போய் அதே ஆடுகளோடு உருண்டு விரண்டு தூங்கி எந்திரிச்சு விளையாண்டு உருண்டவன் அந்த ஸ்மெல் யாருக்கு பிடிச்சது? அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே,
நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா. தேவன் நல்லவருங்க. அதான் தேவனுடைய தேர்வுக்கும் மனிதனுடைய தேர்வுக்கும் உள்ள வித்தியாசம். தேவன் தேர்வு செய்கிற விதம் வேற, மனிதன் தேர்வு செய்கிற விதம் வேற. தேவன் அடி முட்டால் உலகத்துல ஒருத்தன் இருக்கான்னா அந்த ஒருத்தன் நான் தான். அம்மன் சொல்ல மாட்டேங்கிற உண்மையிலங்க எனக்கு எழுத படிக்க தெரியாது. இப்ப எழுதுவேன், அதுக்காக இப்ப கட்டுறாதுங்க. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எனக்கு உண்மையில ஆனாவன தமிழ் உயிரெழுத்துக்கள் தெரியாது. இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் வேணும் உலகத்துல, அப்படின்னு சொல்லுங்கள்ல. அல்லேலூயா. அதே தெரியாதப்ப உயிரெழுத்தே தெரியலைன்னா மெய்யெழுத்துக்கு நான் எங்க போவேன்? உயிரெழுத்து இல்லை மெய்யெழுத்து இல்லைன்னா கையெழுத்துக்கு எங்க போவேன் நான்? அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருந்த என்னை ஆண்டவருடைய தேடலுக்கு நோக்கி நான் பயணித்த பொழுதுதான் என் ஆண்டவர் எனக்கு கல்வி ஞானத்தை கொடுத்தார். 8ஆம் வகுப்பில் மறுபடியும் மீண்டும் ஒரு வருடம் இணைந்து படித்து அதற்கு பின்புதான் நான் படித்து வந்தது உண்டு. எதனால் என்றால் நான் கர்த்தரை தேடுகிற ஒரு தேடல் எனக்கு கிடைத்த பொழுது என் தேடல் சரியாக இருந்ததனால் என் கர்த்தர் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஒன்றும் அறியாத, ஒன்றும் தெரியாத ஒரு அட்டி வடிகட்டு நான் முட்டாளு நான் தான். அவமானப்பட்டவன் கேவலப்பட்டவன் எங்கன்னா, ஒரு நாள் நான் என் தாயாரும் நானும் திருநெல்வேலி டவுன் வந்துட்டு போறோம். என்னுடைய மூத்த சகோதரி டவுன் மேட்டு தெருவில் கட்டி கொடுத்துருக்குறோம். அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போனட்டு ஜங்ஷன்ல வந்தாச்சு. ஜங்ஷன்ல வந்து எங்க அம்மா சொல்றாங்க, டேய் நம்ம ஊர் பஸ் எங்க போகுதுன்னு பாருடான்னாரு. குருடனை போய் ராஜமொழி மொழி நான் முடிக்க முடியும்? ஏ சொல்லுங்களேன், குருடனை போய் ராஜமொழி மொழின்னா மொழிப்பான் அம்மா? அழலியா சொல்லுங்களேன். அதே மாதிரி தான் ஆனாவும் தெரியாது அக்கனாவும் தெரியாத என்ன போய் தேங்களையும் தங்களம் அப்படின்னு எழுதியிருக்கிற போட போய் படின்னா படிப்பேன்? நான் குருடன் தானப்போ, கல்வி அறியா குருடன். ஆமென் சொல்லுங்க. கண்ணிருந்தும் குருடனாயிருந்தேன் நான். அன்றைக்கு அவமானப்பட்டு தலை தொங்குச்சு பாருங்க. இனி நம்ம தலை தொங்காம இருக்கணும்னா இதுக்கு ஏதாவது மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன்னா, சண்டே கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சேன். அங்க பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, வசனம் சொல்லி கொடுப்பாங்க, அதோட வாசிக்கவும் சொல்லி கொடுப்பாங்க. அதே சொல்லுங்கள. அப்படி படிக்க ஆரம்பித்த வந்தான் படித்து முடித்தேன். அமை சொல்லுங்க. என் தேடல் தேவனுடைய காரியத்தை தேவனுடைய வார்த்தையை தேட ஆரம்பித்த பொழுது எனக்கு உண்டான தேடல் எனக்கு இலவசமாய் கிடைத்தது. நம்முடைய தேடல் தேவனுடைய நீதியை சரியாக நம்ம தேடுகிற பட்சத்தில், அல்லேலூயா. 8ஆம் வகுப்பு வரைக்கும் அப்படி தெரியாத நான் அதற்கு பின்பு படித்தது அனுக்கிரகம். தேவனுடைய அனுக்கிரகத்தினால படித்து சோதரம் வேதத்தை நன்றாக படித்து பாட கற்று உங்க ராகத்தை மாதிரி நான் படிக்க மாட்டேன், கவலைப்படாதுங்க. சரியா, பாட கற்றுக்கொண்டு பிரசங்கிக்க கற்றுக்கொண்டு ஆராதிக்க கற்றுக்கொண்டு ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அழுது கெஞ்சி கூத்தாடி ஏதோ ஒன்று ரெண்டு வரங்களை வாங்கி ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்லை, நம்மை அழைத்தவர் யார் என்பதுதான் முக்கியம். என்னை தெரிந்து கொண்டவர் யார் என்பதுதான் முக்கியம். என்னை கொண்டு நிறுத்தினவர் யார் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நல்லவருங்க. நம்முடைய தேடல் சரியாக இருக்கணும், நான் கர்த்தரை சரியாக தேடணும். இரண்டாவது, அவருடைய நீதியின்படி நான் அவரை தேட வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்த்து விட்டு அப்படியே நிறைவு செய்வோம். அடுத்து சொல்றாரு, மனத்தாழ்மையோடு. எப்படியா வாசிங்க? மனத்தாழ்மையை தேடுங்கள்.
என்னதான் உயர்வு வந்தாலும் நமக்கு என்ன வந்துடக்கூடாது? ஆமா, காலரை தூக்கிடப்படாது. அமைன் சொல்லுங்கள. பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. அமைன் சொல்லுங்க. என்னைக்கு எனக்கு வெறுமை வருகிறதோ அன்றைக்கு நான் என் அழிவை நான் நிர்ணயமாகிவிட்டேன். எனக்குள் எந்த ஒரு காரியத்தில் பெருமையை மேற்கொள்ள மேலோங்க வைக்கிறேனோ, நான் மேலோங்கின அந்த காரியம் சில நாட்களிலே தரைமட்டமாய் ஆகிவிடும். பெருமை ஒரு மனிதனை அழித்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை மட்டும் வாழ்க்கையில நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அல்லேலூயா. எருமை மாதிரி நாள் இருந்துக்கலாம், பெருமை மாதிரி இருந்துடக்கூடாது. கத்துக்கு தோத்துடும். அல்லையா சொல்லுங்க. அது எங்க எருமை என்னடா இதுக்கு சொல்றாருன்னு பாக்கீங்களா? எதுக்கும் பயப்படாதுங்க, அடிச்சு பாருங்க. அது நான் அப்படித்தான் போவேன். நான் போனதுக்கு அப்புறம் தான் நீ போனோம். போ இஷ்டத்துக்கெல்லாம் நான் விலக முடியாது. அழக அவள் சௌரியத்துக்கு போய் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போக முடியும். புரிஞ்சிட்டீங்களா? நம்ம அப்படினாலும் இருந்துட்டு போங்க. நான் வாழ்க்கையில என்ன வந்துடக்கூடாது? பெருமை நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாது. நம்மை ஆண்டவர் உயர்த்த 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 என் பிள்ளைகளுக்கு ஊழியம் ஸ்தோத்திர எங்க வீட்டுல என் கூட ஊழியர் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், ஓ ஸ்தோத்திர என்ன சொல்லுவேன்னா, நம்மளை கத்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார்னா உயர 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 தாழ்ந்துகிட்டே இருக்கணும். அவர் தான் வளரணும். ஒழிய நம்ம வளரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள். நான் என்ற ஆவி அடக்கம் பண்ணப்பட வேண்டும். தேவாவி அவர் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள். தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கணும். நம்முடைய தேடல் தாழ்மைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, ரெண்டு பேர் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணினார்கள். ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ணினான். பரிசேயன் முன்னால வந்து நின்றுட்டு, அடே அப்பா அடுக்கலாம் பாருங்க, அடுக்கு மொழி ஆமேன் சொல்லுங்கள. அடுக்கு மொழியில அடுக்கி ஜெபம் பண்ணா நம்மால அடுக்கு மொழி தெரியல, முடுக்கு மொழியும் தெரியாம ஒண்ணு சொன்ன ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே இந்த பாவிக்கிறாங்க, அவ்வளவுதான் அந்த சொல்லுங்கள். யாருக்கு இறங்கினார்? ஆயக்காரனுக்கு இறங்கினார். எதுகையும் மோனையோடும் தேவனை நோக்கி பார்த்தவனை கத்தர் பார்க்கவில்லை. எதுகையும் தெரியாது, மோனையும் தெரியாது, வள்ளினும் வெள்ளினும் இடையினும் தெரியாத ஒரு மனித நிறத்தில் அப்பா நான் பாவி என்று சொல்லி நின்றானே, இலக்கணம் தெரியாதவனை தேவன் கண் நோக்கி பார்த்தார், இலக்கணத்தோடு தேவனை தேடினான். அண்டவரே என்று எதுகை போனையோடு வள்ளினம் வெள்ளினம் இடையனத்தோடு அவன் கத்தரை தேடினான். அவன் சொன்னான், அடுக்கு மொழியிலே சொன்னான், தேவன் செவி மடுக்கவில்லை, அண்டவரே நான் பாவி என்று தன்னை தாழ்த்தி அண்டவரை நோக்கி பார்த்தான். பாருங்க, அவனுக்கு தேவன் செவி சாய்த்தான். இல்லையா? தேடன் தன்மையா இருக்கணுமா? அடமா அமைன் சொல்லுங்கள. கத்துறவங்களை ரொம்ப வசத்திட்டாருன்னு சொல்லல, நான் இல்லப்பா எல்லாம் கத்தருக்கு இருப்பேன் அமைன் சொல்லுங்க. எல்லாம் கத்தர் தந்ததுன்னு சொல்லுங்க. எல்லாமே அவருடைய, எல்லாம் அவருமா, எல்லாம் அவருமா, எல்லாம் அவருமா. அவரை மாத்திரமே, அவரை மாத்திரமே மேன்மை பாராட்ட வேண்டும். என் மேன்மை பாராட்டல் எங்க இருக்க வேண்டும்? யாரை குறித்திருக்க வேண்டும் என்றால் கத்தரையே குறித்திருக்க வேண்டும். சங்கீதத்தில் 27 சொல்லுகிறார் தாவீது, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுங்கள். நம்முடைய மேன்மை பாராட்டில் யாரை குறித்திருக்க வேண்டும்? தேவனை குறித்தமான மேன்மை பாராட்டலாக இருக்க வேண்டும். அதுக்காக உங்களெல்லாம் இப்படி ஒண்ணுமே இல்லாம இருங்கன்னு சொல்ல வரல, நீங்கெல்லாம் கையை கொடுத்து சொல்லுங்கள். என்ன சொல்ல போறிய? சொல்லுமையா சொல்லுதோம். என்ன சொல்லணும்னா, நம்மள ராஜகுமாரத்திகள் சொல்லுங்க. ராஜகுமாரத்திகள், ராஜகுமாரர்கள், சியோன் குமாரனே, சியோன் குமாரத்தியே, கம்பீரமாய் பாடு, கம்பீரமாய் பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சியோன் குமாரத்திகள், நீங்கள் எல்லாரும் சியோன் குமாரர்கள். நீங்கள் இன்னும் ஒருபடி சொன்னா, நீங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நாம எல்லாரும் கர்த்தருடைய நியாயங்களை நடப்பிக்கிற நீங்களும் நானும் அவருடைய காரியங்களை சரியாய் தேடுகிற ஒரு தேடல் உள்ளவர்களை இருப்போம் என்றால் நீங்களும் நானும் தாங்க சரியான விசேஷித்தவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நம் தேடல் சரியான ஒரு தேடல்.
அல்லேலூயா. அவர் நாமும் தரிக்கப்பட்ட நீங்களும் நான். அவருடைய முகத்தை எப்படி தேடணும் என்றால் தாழ்மையை கர்த்தர் விரும்புகிறார். யாக்கோபில் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், யாக்கோபு சொல்லுகிறார், தன் நிருபத்தில் எழுதுகிற பொழுது தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நெருக்கிறார் என்று நிருபத்தில் எழுதுகிற பொழுது பார்க்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை சரியாக தேடுகிறவர்களாய் நீங்களும் நான் யார் என்று இன்றைக்கு தீர்மானம் பண்ணி கொள்ள வேண்டும். நான் கர்த்துடைய நியாயத்தை நடப்பிக்கிறவன், கர்த்துடைய நீதியை தேடுகிறவன், அவரை சரியாக தாழ்மையோடு தேடுகிற ஒரு பாத்திரம் நான், என் தேடல் கர்த்தருக்கு பிரியமான ஒரு தேடல் என்று ஒரு தீர்மானம் எடுத்த ஒரு தேடலாய், இனி என் தேடல் இப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தோடு ஒரு தீர்மானம் எடுத்து அந்த ஒரு தேடலுக்கு நேராக பயணித்தோம் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளை நான் இப்பவும் சொல்றேன், தேவ பிள்ளைகள் வறுமையில் இருப்பதை கர்த்தர் விரும்பல. நீங்கள் வெறுமையில் இருப்பதை கர்த்தர் விரும்ப மாட்டாரு. நீங்கள் தரித்திரத்தில் இருப்பதை கர்த்தர் விரும்ப மாட்டாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய பிள்ளைகள், நீங்கள் விசேஷித்தவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவன் அவனுடைய பிள்ளைகளுடைய அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் கையை கொடுத்து சொல்லிருங்க, சுதந்திரவாளிகள். நீங்கள யாரு? ஆசீர்வாதத்திற்குரிய சுதந்திரவாளிகள். இஸ்ரவேல் மக்கள் தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்னும் ஆசீர்வாதத்துக்குரிய சுதந்திரவாளிகள். அதே போல புதிய உடன்படிக்கையின் பத்திரம் சொல்லுகிறது, வேத வாக்கு சொல்லுகிறது, நீங்களும் நானும் பரம ராஜ்யத்தில் இருக்கிற நமக்குரிய பங்குக்குரிய சுதந்திரவாளிகள் நீங்களும் நான். அல்லேலூயா. இம்மைக்குரியவைகள் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் நீங்களும் நானும் சுதந்திரவாளிகளாய் இருக்க வேண்டும் என்றால், நான் சுதந்திரவாளி என்று நான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றால், இப்படியாக என் தேடல் இருக்குமானால் நான் சுதந்திரவாளி. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம் தேடல் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ஒரே ஒரு விசை அப்படி எழுந்திருப்போமா, தேவனை நோக்கி பார்ப்போம். ஒரு விசை நம் தேடலை, ஓ அவர் நாமும் தரிக்கப்பட்ட நீங்களும் நான், நம் முழு இருதய தாண்டவருக்கு நேராக எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா, முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமே. அதாவே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, அப்பா உடைய நியாயங்களை நடப்பிக்கிறவர்களாகிய நாங்கள், அப்பா உடைய பாத்திரத்தை சுமக்கிற நாங்கள் ஆண்டவரே, உண்மை சரியாக தேட வேண்டும் என்று சொல்லி, அப்பா என் தேடல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஓ தகப்பனே உம்முடைய நீதியை தேடுகிறவர்களான தேடலாய் இருக்கிறதா, தாழ்மையுள்ள தேடலாய் இருக்கிறதா என்று நீங்களும் நானும் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து, இந்த நல்ல பகல்கான வேளையில ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும், அப்படியே சன்னிதானத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போமா. ஆண்டவரே, நான் என்னுடைய தேடலை இன்றைக்கு நான் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர், உன் வறுமையை ஒழித்து கட்டுவார், உன் வறுமையை மாத்திரமல்ல உன் தரித்திரத்தை ஒழித்து கட்டுவார், உன் வெறுமைகளை அகற்றி விடுவார். என்ன போராட்டம், வியாதியின் போராட்டமா, பிசாசின் போராட்டமா, எத்தனை விதங்களில் சத்துரு உன்னோடு கூட போராடினாலும், உன் குடும்பத்தோடு கூட போராடினாலும், உன் தேடல் சரியாயிருக்குமானால் தேவன் உனக்குரிய பங்கை கொடுத்து உன்னை விடுவிக்க வல்லவர், கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவர். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் தேடல் எப்படிப்பட்டது என்பது நீ இன்றைக்கு தீர்மானித்துக் கொள். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே
உன் தேடல் எப்படிப்பட்டது, எல்லாம் உத்தரிக்கப்பட்ட என் ஜனமே என்று அவளோடு கொடுக்கிறார். ஆண்டவர் அவளோடு கும்பிடுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் தேடலை இன்று முதல் நான் சரி செய்து கொள்ளுவே. தேடுகிறே அனைவருமே அகிழ்ந்து கலிகோரட்டும், உம்மை தேடுகிறே அனைவருமே அகிழ்ந்து கலிகோரட்டும், என்று பாடுகிறே யாவருமே பரிசுத்த மாடட்டுமே, என்று பாடுகிறே யாவருமே பரிசுத்த மாடட்டுமே. ஐயா வாழ்கே வாழ்கே, பொன்னாமம் வாழ்கே. ஐயா வாழ்கே வாழ்கே, மறுபடி சொல்லலாம், யா வாழ்கே வாழ்கே, பொன்னாமம் வாழ்கே. ஐயா வாழ்கே வாழ்கே, பொன்னாமம் வாழ்கே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினவுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினவுமக்கே மகிமை. என சொல்லுமா, ஐயா வாழ்கே பொன்னாமம் வாழ்கே, ஐயா வாழ்கே வாழ்கே, பொன்னாமம் வாழ்கே. எளிமையான எங்களையே என்று நினைப்பவரே, எளிமையான எங்களையே நினைப்பவரே, எங்கள் கொள்ளி மாயமே துறையாளரே, உள்ளத்தின் எங்கள் கொள்ளி மாயமே துறையாளரே, உள்ளத்தின் சொல்லுமா, ஐயா வாழ்கே வாழ்கே, பொன்னாமம் வாழ்கே. ஐயா வாழ்கே வாழ்கே, பொன்னாமம் வாழ்கே. ஐயா வாழ்கே வாழ்கே, பொன்னாமம் வாழ்கே. ஐயா வாழ்கே தெய்வனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினவுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினவுமக்கே மகிமை. தேடி இயேசு வந்தார், என்னை தேடி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேடி வாழ வைத்தார். எத்தனை ஆண்டுகள்
நான் இஸ்தம்பூல் வாழ்ந்து வந்தேன் பாண்டுகளே, நான் இஸ்தம்பூல் வாழ்ந்து வந்தேன். மகராஜன் இயேசு வந்தார், மகராஜன் இயேசு வந்தார், மகனாய் ஏற்று கொண்டார், என்னை மகளாய் ஏற்று கொண்டார். இயேசு வந்தார், என்னை தேற்றி ஆள வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி ஆள வைத்தார். அம்மை ஆண்டவரே, நாங்கள் தேடுகிற விதம் உமக்கு உகந்ததாய், உமக்கு பிரியமாய், உமக்கு வாசனையாய் இருக்கத்தக்க எங்கள் தேடல் சரியாயிருக்கட்டும் அப்பா. இன்று முதல் நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. என் தேடல் கர்த்தருக்கு பிரியமான ஒரு தேடலாய் இருக்கத்தக்கதாய், என்னை நான் மாற்றி அமைத்து கர்த்தரை சரியாய் நான் தேடி என் தேடலுக்கு உண்டானதை நான் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுத்து என்ன அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நீர் வழி நடத்துவீராக, இரட்சகரே நீர் வழி நடத்துவீராக, பரிசுத்தாவியானவர் துணையிருந்து எங்களை பலப்படுத்துவீராக. கூட இருந்து வழி நடத்தும் நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, தேங்க்யூ.